வாங்க சூரியன் அப்பப்போ ஊதிப்பா பைக் அப்பப்போ வரைவா சொல்லுங்க. உங்க லைஃப்ல இது வரைக்கும் வந்ததிலே ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல்னா இது பெஸ்ட் ப்ரொபோசல்னா இது தெய்வம் பண்ணுங்க. அது வந்து கேக்கலப்பா இது பாருங்க அவனே வந்துருவான் அவனே வந்துருவானா நினைச்சே பார்க்க முடியலனால கண்ண முடியா. இதை நீ நினைச்சு பாக்குறேன்னா நாங்க அதை சும்மா வார்த்தையில சொன்னோம். நீ அவங்க கூட போய் நினைச்செல்லாம் பாக்குற. நீ பாருங்க மேன் டு மேன் இல்லைங்க ஒரு பொண்ணு பண்ண ப்ரொபோசல் அப்படி கேக்குறாங்க. ப்ரொபோசல் வந்துருச்சுனா எந்த ஜெண்டரா இருந்தானே கவர்மெண்டே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நீனா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கு. அப்ப நிறைய ப்ரொபோசல் வந்துருப்பா சேம் ஜெண்டர்ல நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கா இல்ல நான் பேசலாம் அத பத்தி அப்புறம் பேசலாம். சம ஆர்வமா கேக்குறான். உனக்கு தான்டா ஆர்வமா இருக்கு எனக்கு இல்ல ஜி. இரண்டும் ஒன்றோடு சொல்லுங்க பிரதர். ப்ரொபோசல்லாம் பெருசா வந்தது இல்லங்க எனக்கே தெரியாதா சொல்லுங்க. இல்ல பெஸ்ட் ப்ரொபோசல்னா ஒரு தடவை எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாமே வாங்கி லைக் எனக்கு ரிமோட் கார்ல இருந்து தேன் மிட்டாயில இருந்து எல்லாத்தையும் வாங்கி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணாங்க. ஆனால் அது ப்ரொபோசலாக பின்னாடி மாறினுச்சு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு கொடுத்த லஞ்சமா இது அப்படின்னு கேட்டோடனே அது பிரேக்கப் ஆயிருச்சு. பிரேக்கப் ஆயே எங்கடா நான் லவ் பண்ணோம் ப்ரொபோசல் வரலன்னு சொல்றீங்க. அப்ப இவரு உங்களுக்கு 98 92 गर्ल फ्रेंड्स இருக்குன்னு சொன்னாங்களே ப்ரொபோஸ் பண்ணாத பத்தி கேக்குறேன் பாறேன். இதுக்கும் அப்பப்ப தெரியுது நம்ம ஒண்ணு கேட்றோம் பா ப்ரொபோசல் 98 அண்ணே 72 தான் சொன்னாரு 82 தமிழ் தெரியாது அண்ணா போய் பாருங்க. அதான் பிரதர் ஃபர்ஸ்ட்னா இல்ல அப்படி எதுவும் வரலையா. நமக்கு பிடிச்சவங்க வந்து பெஸ்டா தான் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். நம்மள பிடிச்சவங்க பண்ணிருக்காங்களா என்ன இருக்கானா ஆமா நிறைய வச்சிருக்கேன். இல்ல அவங்க வாங்கி மைக் பக்கத்துல அது வச்சிருக்கேன். அது சூப்பரா வீடியோ ஓட்டுவேன். ரிமோட் கார் தானே தனியா தான் ஓட்டுவீங்களானா. ஆமா டேய் நீங்க ரிமோட் கார் நிறைய இருக்கு. அவர் என்ன கேட்டாருன்னா இந்த லைன் ஃபுல்லா மைக் பக்கத்துல வச்சுங்க. அவர் என்ன கேட்டாருன்னா ரிமோட் கார் தனியா தான் ஓட்டுவீங்களா வேற யார் கூட சேர்ந்து ஓட்டுவீங்களா. அது ரெண்டு ஜாய்ஸ்டிக் இருந்தா ரெண்டு பேர் ஓட்டுவோம். ஒன்னு இருந்துச்சுனா ஒன்னு தான் ஓட்டுவோம். உனக்கு என்ன ரெண்டு ஜாய்ஸ்டிக் ஆமா பெரிய ஜாய்ஸ்டிக்கா சின்ன ஜாய்ஸ்டிக்கா அது அளவு பொறுத்து இருக்கு அவங்க. இல்ல ஓகே நாங்க சொன்னதெல்லாம் ஜாய்ஸ்டிக் மட்டும் தான். ஜாய்ஸ்டிக்ல ரெண்டு மூணு இருக்கு அதனால சொன்னோம். நீங்க தானே கேட்க போறீங்க இவன்ட்ட தான் என்னடா பேசும்போது இவன்ட்ட தான் நினைக்கிறேன் ஃப்ளோல. என் பேரு சித்து. அவரு பேரு சித்துவா. லைஃப்ல அசிங்கப்பட்டுக்கிட்டே உங்கள் லைஃப்லேயே நீங்கள் மீட் பண்ண வர்ஸ்ட் பர்சன் இல்லைன்னா வர்ஸ்ட் மோமெண்ட் இந்த மோமெண்ட் ஏன்டா நடந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா இந்த ஷோ தவிர வேறு ஏதாவது சொல்லுங்க. இல்லை எனக்கு அது ஐடியாவே இல்லை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன் நிறையா மீட் பண்ணதில்லை பிரதர். அங்கங்கே ஒன்று ரெண்டு அது ஞாபகத்துக்குல ஃபர்ஸ்ட் பர்சன் பெருசாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கூடாது. ஆமாம் வச்சுக்கக்கூடாதா வச்சுக்கக்கூடாது. பிறகு எனக்கு அது மாதிரி நடந்ததில்லை. நான் மீட் பண்ணவங்க எல்லாருமே நிறையா நல்ல மனுஷங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம். இல்லைன்னா நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம். இவ்வளோ சந்தோஷமாக இருந்த கூட இவ்வளோ வளர்ந்துருக்க மாட்டோம். நம்ம மீட் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ஆளுங்க நல்ல மனுஷனுங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கட்டும் காசு பணமாக இருக்கட்டும் அடியாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம ஒருத்தவங்க நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டான யாரையும் நம்ம ஞாபகமும் வச்சுக்கலாம். எனக்கு யாருன்னு தெரிஞ்சு மறந்துட்டேன் சார். ஒரு ஜோக்கு தோணுச்சா செத்து போச்சு. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் வந்திருக்கேன்னாரு 8 கிலோமீட்டர் வந்திருக்கீங்க. அப்படி ஜோக் வந்துச்சு வேண்டான்னு பார்த்தேன். நீ என்ன பண்ண தண்ணியை ஒரு மாதிரி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரி இத ஃபர்ஸ்ட் மொமெண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பர்சனலா உங்க லைஃப்ல நடந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏதாவது. ஃபர்ஸ்ட் மொமெண்ட் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ரெண்டு சேர்த்தே சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டி அண்ணன் வந்து மீடியான்னு ஆரம்பிக்கும் போது சன் மியூசிக் வாசலில் போய் நின்று அங்கே டீ குடிச்சுக்கிட்டு அது ஃபர்ஸ்ட் முன்னால நம்ம ட்ரை பண்ணோம். இல்லை எப்படி நமக்கு போய் ஒருத்த ரீச் பண்ணணும்னு நமக்கு தெரில. நம்ம தப்பாக நிறையா முயற்சி பண்ணியிருக்கோம். யாருன்னே தெரியாதவங்களுக்கு எல்லாம் நம்ம போய் வாய்ப்பு கேட்டிருக்கோம். பார்த்தா அவன் இப்போ உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் உள்ளே ஒன்றுமே அதை சொல்லுங்க அப்படின்னு நமக்கு இப்போ தான் தெரியுது. நம்ம ஆரஞ்சு கலர் டாக் பார்த்தா நான் ஆத்தாடி பெரிய ஆஃபீஸர் அப்படின்னு நினச்சான். அப்புறம் தான் தெரியுது உள்ளே ரொம்ப டம்மி. அதுக்கெல்லாம் போய் நம்ம அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் அதான் எப்படி ரீச் பண்ணணும்னு ஒன்று தெரியாமல் நம்ம கிளம்பி வந்தோன்னா அது அப்படி நடந்துருச்சு. அது ஒஸ்டானதுன்னு கிடையாது. அவங்களும் ஒஸ்டானவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற ஆதாயத்துக்கு அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்மளோட அறியாமை அவ்வளோதான். அது ஒஸ்ட்டு கிடையாது. நம்ம தெரியாமல் போய் நின்றதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அவங்களுக்கு தெரியுமா அது அவங்க தான் தெரியும். உண்மையிலே நீங்க சைனீஸ் மாதிரியே தான் இருக்கீங்க. அதான் இந்த ஹர்ட் தான் நான் நிறைய வாங்கிருக்கேன். இது ஹர்ட் இல்ல, பாராட்டுறது. என்னால யாரா வெளிநாட்டுக்காரங்கன்னு சொன்னா நான் பெருமையா நினைப்பேன் தெரியுமா? மனுஷனே உன்னையே பாரின்காரன்னு சொல்லிட்டோம். எனக்கு இது எப்ப ஒரு மாதிரி ஒஸ்டான ஒரு இது இதுனா எப்ப தெரியுமா நடந்தது? நான் இப்போ 2012-13 இந்த ஊருக்கெல்லாம் போவோம். தீபாவளி பொங்கல்லாம் ஊருக்கு போவோம்ல, அது மாதிரி ஊருக்கு போகும்போது கிண்டி ஜங்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சப்வே ஒன்று இருக்கும். அது இறங்கி ஏறி அப்படி போனோம்னா அங்கேயும் ட்ரெயின் பிடிச்சி நம்ம இதுக்கு போயிடுவோம், சென்ட்ரல் போயிடுவோம், அங்கேருந்து தான் ஊருக்கு போகணும், எக்மோர் போயிடுவோம், அங்கேருந்து தான் ஊருக்கு போகணும். நம்ம இங்கே பேக்கில் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிட்டோம், ஊர் கும்பகோணம், அதனால் இங்கே எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். என் அண்ணன் ஹெல்மெட்லாம் கேட்டான்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் வாங்கி அதுக்கு ஒரு கவர்லாம் கொடுப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க ஒரு கேவலமான நமக்கு ஒரு ஹேபிட் ஒன்று இருக்கும்ல, அந்த பாக்ஸோடு அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அந்த கவரோடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்குல்ல. நான் அதனால் அந்த ஹெல்மெட்டு அந்த கவர் எல்லாத்தையுமே பேக்கில் வச்சிட்டேன். அங்கே நின்றுட்டு இருந்தேன், ரோடு கிராஸ் பண்ண முடியல, சபையக்குள்ளேயும் இறங்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு போலீஸ்கார் ஒருத்தர், அவர் பெரிய அதிகாரிலாம் கிடையாது, சும்மா நார்மலான ஒரு போலீஸ்காரர் தான். அவர் வந்து என் மூஞ்ச பார்த்தோன்னே யார் நீ என்ன எதுன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம எதுவுமே பண்ணலை, இது மாதிரி சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கேங்க, வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு பேகை துறந்தாங்க பேகை திறந்து பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டால் அந்த ஹெல்மெட்டு கவர் இருக்குது. அந்த ஹெல்மெட் கவரை அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, அதை எடு வெளில எடுன்னா அது உள்ளே இருக்குது. பேக்குள்ளே ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு, சப்வேயில் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ்லாம் அவன் கரெக்டாக என்ன மட்டும் தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு, வேறு யாரையுமே அவர் கேட்கல. என் மூஞ்ச பார்த்தோன்னே இதை சொன்னார், எடுத்து எல்லாத்தையும் வெளில போடுங்க எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டேன். ட்ரெஸ்லாம் பார்த்து ஒன்றும் இல்லையா, குச்சி ஒன்று வச்சுருந்தேன், குச்சால் இப்படி பார்த்தாரு, ஒன்றும் இல்லையா எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். எல்லாரையும் என்னை பார்த்துன்னுக்குறாங்க. அப்போ தான் நான் மூஞ்சை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன், நம்ம மூஞ்ச இது பண்ணிட்டாங்க போல இருக்குது, நம்ம மூஞ்சினால. ஏன்னா வேறு யாரையுமே, நிறைய பேர் பேக் வச்சுருக்காங்க, அவங்க யாரையுமே அவர் செக் பண்ணல. என்ன மட்டும் பேக்கெல்லாம் எடுத்தோன்னா துணியெல்லாம் அப்படியே இறந்து கிடக்கு, எல்லாத்தையும் வாரி திரும்ப எடுத்து வச்சுருந்தோன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக வேறு இருந்தது. எல்லாரும் வேறு நம்மளை பார்த்தாங்க. இப்படி வந்து இருந்த ஃபேஸை வந்து தான் இன்றைக்கி எத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கீழே வந்தோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதே சைனீஸ் மூஞ்சி, அதான் அந்த மூஞ்சிக்கு நிறையா வாங்கியிருக்கோம் நம்ம. ஆனால் அந்த மூஞ்சை வந்து பெருசாகணும், அந்த மூஞ்சை வச்சு பெருசாகி அந்த மூஞ்சை நாளைக்கு பிராண்ட் ஆகணும். ஸோ இப்போவுமே வந்து பெரிய பிராண்டாக தான் இருக்குன்றத இந்த இடத்துல நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம், சொல்லுவோம். எஸ், அப்பப்போ வந்து மூஞ்ச பெருசா இருக்கலாம். ஆங்கர் சார் ஷோக்கு ஒருத்தர் அட முடிக்கிறாங்க. அடுத்தது வீடியோ இப்போது உங்கள் BS Value ஆப்ல இருக்கு, காண தவறாதீர்கள்.